தைரியமா சொல்லுங்க சார், நான் நேற்றையே வான்னு கூப்பிட்டேன். உங்க கழிச்சு வர்றப்ப என்ன 10-15 நாள் தானேப்பா இருக்கு, வீட்டு வேலையை பார்க்கணும், மாமியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு. திருமணமான இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழப்பு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள சேந்தமங்கலத்தைச் சேர்ந்தவர் சேகர். இவருக்கு 3 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் சங்கீதா என்கிற கவிதா. இவரை தஞ்சாவூர் மாவட்டம் ஓரத்தநாடு அருகே உள்ள திருமலைக்கோட்டையைச் சேர்ந்த பால்ராஜ் மகன் மணிகண்டன் என்பவருக்கு கடந்த 2017 திருமணம் நடந்துள்ளது. மணிகண்டன் திருமணம் செய்து 15 நாட்களில் வெளிநாடு சென்று விட்டார். அதன் பிறகு ஒரே ஒரு முறை மட்டும் அவருடைய சகோதரர் திருமணத்திற்காக ஊருக்கு வந்துவிட்டு சென்றுள்ளார். மணிகண்டனின் மனைவி கவிதா தன்னை வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஊருக்கு வந்து விடுங்கள் என கேட்டுள்ளார். ஆனால் மணிகண்டனின் தந்தை, மாமியார் ஜெயலட்சுமி, நாத்தனார் மணிமேகலை ஆகியோர் எதற்கு ஊருக்கு அழைக்கிறாய் என்று தொடர்ந்து சண்டை போட்டு விரட்டியதாக போனில் சொல்லி கணவரிடம் அழுதிருக்கிறார். நேற்றிரவு கணவரிடம் நீண்ட நேரமாக செல்போனில் பேசிக் கொண்டிருந்த போது இருவருக்கும் வாக்குவாதம் சண்டை நடந்ததாக கூறப்படுகிறது. அதிக மன உளைச்சலில் இருந்த கவிதா நேற்று காலை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே அவரது வீட்டிற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கிருந்து புறப்பட்டு வந்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கு விரைந்து வந்த போலீசார் கவிதா உடலை கைப்பற்றி ஒரத்தநாடு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து தனது மகளை அடித்துக் கொன்று விட்டதாக கூறி தந்தை சேகர் பாப்பநாடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வரதட்சணை கொடுமையால் பெண் இறந்தது தஞ்சை கோட்டாட்சியர் ரஞ்சித் சடலத்தை நேரில் பார்த்த பின் அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட்டார். உறவினர்கள் 300-க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனை செல்வதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பெண் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினர்.